மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே அந்த கபத்தினாலே வருகிற கபம் சார்ந்து இருக்கிற நிமோனியா போன்ற அந்த வைரசுகளினாலே வருகிற நோய்களுக்கென்று ஒரு மூலிகை சித்தர்கள் மிக அற்புதமாக பரிந்துரை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னேன் அந்த கரோனா வைரஸ் தாக்குகிற போதோ சார்ஸ் வைரஸ் தாக்குகிற போதோ மெர்சு வைரஸ் தாக்குகிற போதோ சாதாரண சளி போதோ உடலிலே என்னென்ன மாற்றங்கள் வருமோ அதை அப்படியே படம் பிடித்து காட்டுவதை போல எழுத்திலே ஒரு ஓவியம் வரைகிறார் திரையர் என்னவென்று சொல்லுகிறார் இருமல் இறைப்பு சுவாசம் அரும் இருமல் இறைப்பு அரும் வாழைவென்ற கண்ணாய் வாழை வென்ற கண்ணாய் வாழுத்த கேழை இருமல் இறைப்பு சுவாசம் அரும் வாழைவென்ற கண்ணாய் வாழுத்த கேள் நாளை என்றில்லை நாளை என்றில்லை கபசுரம் இன்றே கபசுரம் இன்றே விலகிவிடும் நாளை என்றில்லை கபசுரம் இன்றே விலகிவிடும் கொல்லை கரி கறிமுள்ளிக்கொள் கொல்லை கரி முள்ளி நாளை என்றில்லை இன்றே கப சுரம் விலகி விடும் கபத்தினாலே வருகிற காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் அது எந்த கிருமியினாலே வந்தாலும் அதை பற்றி சித்தர்களுக்கு கவலை இல்லை கபசுரம் இந்த கபசுரத்தை அகற்றுவதற்குரிய மருந்து என்ன அந்த மூலிகை என்ன அந்த மூலிகைக்கு பெயர் கரிமுள்ளி அதை பார்த்து சொல்றார் கொடுமையான நோயை தீர்க்கிற மருந்து சொல்லுகிற போது கூட அவர் மனம் எவ்வளவு இனிமையான கருத்தை சொல்லுகிறது பாருங்க வாளை வென்ற கண்ணாய் வழுத்த கீழ் வாழ் வாழ் வேல் சேல் என்று பெண்களுடைய கண்ணுக்கு ஒப்பிட்டு சொல்லுவார்கள் வாழைப் போல எதிரிலே வருகிற ஆண்மகனுடைய சிந்தையை வெட்டி வீழ்த்துகிற ஆற்றல் படைத்த கூர்மையான கண்ணை உடையவளே வாழை வென்ற கண்ணாய் வழுத்த கேள் நான் சொல்லுகிறேன் என்ன ஆகும் கபசுரம் என்றே விலகிவிடும் என்னென்ன கபசுரத்தின் அறிகுறிகள் சொல்றா சாதாரணமா சளி பிடிக்கிற போது என்ன இருக்கும் மூக்கிலே நீர் வரும் கொஞ்சம் கபம் இருப்பதை நம்ம உணர்வோம் ஈழை இருக்கிறது சளி ஈழை முதல் ஸ்டேஜ் இரண்டாவது என்ன பண்ணும் லொக்கு லொக்குன்னு இருமுறான் ஈழை இருமல் இந்த மூச்சு ஓட்டம் தடைபெறுகிற போது அவருக்கு தொண்டையிலே ஒரு வகையான அருகல் தோன்றி அப்ப என்ன பண்ணும் அவனுடைய தொண்டையிலே ஒரு ஒரு அருகல் அன்இசினஸ் இருமல் முதல்ல சளி வந்தது அப்புறம் இருமல் வந்தது ஈழை இருமல் ஈரைப்பு இந்த சளி போய் அந்த சுவாச பாதைகள்லாம் அடைத்து கொண்ட உடனே அவன் மூச்சு இழுக்கிறது ஈரைப்பு சுவாசம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக மிக உயர்ந்த நிலையிலே மூச்சை இழுத்து விடுவதற்கு சிரமப்படுகிற சுவாச காசம் அந்த நிலையிலே கொண்டு போய் மூச்சு விடுவதற்கு மூச்சு வாங்கி இறைப்பை தரும் அவ்வளவு கடுமையானதை ஒரு நாளையிலே விரட்டுகிற ஆற்றல் உடைய ஒரு மூலிகை என்று இந்த மூலிகையை சொன்னார்கள் அந்த மூலிகை எப்படி இருக்கும் படம் பார்ப்பே பாருங்கள் அது நம்முடைய சேலையிலே போல இருக்கும் அந்த காயை பார்த்தாலும் கண்டங்கத்திரி காயைப் போல இருக்கும் மஞ்சள் நிறமாக இருக்கும் பழம் பச்சை நிறமாக இருக்கும் காய் அந்த இலை ஏறத்தாழ கையகலம் இலை முழுதும் முள் தண்டு முழுதும் முள் காயினுடைய அடி காம்பில் முள் என்று முழுக்க முள் இருக்கும் அப்படி முள்ளுடைய ஒரு செடி பார்ப்பதற்கு கண்டங்கத்திரி போலவே இருக்கும் ஆனால் இதற்கு பேர் கரிமுள்ளி இது கறி சமைக்க உதவாது ஆனால் பேர் கரிமுள்ளி அந்த கரிமுள்ளி இப்படி காய்ச்சலை குணப்படுத்தும் என்பதனாலே இந்த சித்த மருத்துவ குடும்பங்கள் எல்லாம் கிராமப்பகுதியிலே கடுமையான சளி காய்ச்சல் இருக்கிற போது இந்த கரிமுள்ளியிலே காய்ந்த உலர்ந்து இருக்கிற பொடியிலே ஒரு தேக்கரண்டி போட்டு தண்ணீரில் கொதிக்க வைத்து கஷாயம் செய்து குடிக்க கொடுப்பார்கள் அந்த கபசுரம் அப்படியே குறைஞ்சிடும் ஒரு நாளில் குறைஞ்சு போயிடும் அவ்வளவு ஆற்றல் மிக்க இதை இமீடியட்டாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவோம் பாருங்கள் உடனடியாக வேலை செய்கிற ஆற்றல் பெற்ற ஒரு மூலிகை அந்த கரிமுள்ளி என்று சொல்லப்படுகிற பப்பர மூலிகை அல்லது பப்பர முள்ளி என்று அழைக்கப்படுகிற அந்த மூலிகை அதை கூட கையாண்டால் நிச்சயமாக இதற்கு நாம் அஞ்ச தேவையில்லை இன்றைக்கு சீன தேசத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் பதிமூன்று நாடுகளுக்கு மேல் இன்றைய தேதியில் பதிமூன்று நாடுகளில் இது பரவி இருக்கிறது அந்த வைரஸ் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது ஏன்னா இன்றைக்கு இருக்கிற அந்த பிரயாண வசதி பயண வசதி உலகம் முழுதும் ஒரு நாட்களிலேயே இந்த நோயினுடைய கிருமியினை கொண்டு சேர்த்து விடும் அப்படி அது ஜப்பான் சீனா ஜப்பான் கொரியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா இந்தோனேஷியா ஸ்ரீலங்கா இந்தியா என்று பல்வேறு நாடுகளிலே இந்த கிருமிகள் பரவி இருப்பதை இன்றைக்கு பட்டியலிட்டு இருக்கிறார்கள் இந்தியாவில் கேரளாவில் ஒரு குறிப்பாக ஒரு வாகான் மாநிலத்திலே இருந்து வாகான் பல்கலைக்கழகத்திலே இருந்து பயின்று வந்த ஒரு மாணவிக்கு அந்த தொற்று இருப்பதாக இன்றைக்கு ஐயப்பட்டிருக்கிறார்கள் அந்த தொற்று அந்த ஜீன் டெஸ்ட் மூலமாக இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் அதற்குரிய அறிகுறிகள் எல்லாம் அப்படி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் கேரளாவுக்கு வந்து விட்டதென்றால் இந்த தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் ஆகையினாலே அந்த காய்ச்சலில் இருந்து விடுபடுவதற்கும் நம்மை காப்பாற்றிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் மருந்தே இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நேரத்தில் மருந்தாக இந்த சித்த மருந்துகளை கையாள வேண்டும் பலர் சொல்லுகிறார்களே ஆயுர்வேத மருத்துவத்தில் மருந்து இருக்கிறது யுனானி மருத்துவத்தில் மருந்து இருக்கிறது என்று சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்கிறது என்று சொல்லுவதற்கு ஏன் யாரும் முன்வரவில்லை இப்போதான் அந்த வைரஸை கண்டுபிடித்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பரில் தான் இந்த வைரஸே வெளியே வருது அதுக்குள்ள எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிய யுனானியிலே ஆயுர்வேதாவிலேயே நிரூபித்து விட்டார்கள் அல்ல இன்னும் இந்தியாவில் வரவே இல்லை ஆனால் அவர்கள் சொல்லுவதை எல்லாம் அப்படியே ஒப்பிக்கிற மக்கள் அப்படியே ஒப்பிக்கிற பெரிய தலைவர்கள் எல்லாம் ஏன் கொஞ்சம் நம்மகிட்ட இருக்குது சித்த மருத்துவம் இந்த சித்த மருத்துவத்தில் சளி காய்ச்சலுக்கு சொல்லப்பட்டிருக்கிற மூலிகை மருந்துகளையும் கையாளுங்கள் என்று சொல்லுவதற்கு ஏன் இவர்களுக்கு மனம் வரவில்லை இவர்களை கையாண்டு பார்ப்பதனாலே ஒரு கெடுதியும் வரப்போவதில்லையே ஆகையினாலே அந்த டூ தௌசண்ட் நைன்டீன் என் வைரஸ் என்று கரோனா வைரஸுக்கு சித்த மருத்துவமும் நிச்சயமாக நல்ல பலனை தரக்கூடிய மருந்துகளையும் மூலிகை பாகங்களையும் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இவைகளை தைரியமாக நாம் கையாண்டு பார்க்க வேண்டும் இதனோடு அதை தடுப்பது எப்படி என்பதை பற்றி நாம் சில செய்திகளை பார்ப்போம் நன்றி வணக்கம்